வணக்கம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு தண்ணீர் அவசியமானது உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் குடிநீர் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கை அற்புதமாக மழை இருக்கின்றது மழைக்காலங்கள் என்றாலே பெரும்பாலும் ஜலதோஷம் வலி நோய்கள் ஏற்படும் காலமாகவும் இருக்கின்றது வீட்டோரங்களில் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி வேறு அதிகரிக்கின்றது நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள பாட்டி சொன்ன வீட்டு வைத்திய குறிப்புகளை இங்கு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை ப்ரெஸ் செய்யுங்கள் முதலில் ஜலதோஷத்தை செய்யலாம் மழையில் நனைவதாலும் கிருமி தொற்றுகளாலும் சிலருக்கு சளி அல்லது ஜலதோஷம் ஏற்படுகின்றது இந்த பிரச்சனை ஏற்பட்டவர்கள் எடுத்த உடனே ஆங்கில வழி மருந்துகளை நாடாமல் மூன்று வேளையும் வெதுவெதுப்பான நீர் அருந்துவதால் தொண்டை நுரையீரலில் இருக்கும் சளி ஏற்படுத்தும் கிருமிகள் அழியும் மூக்கில் தொடர்ந்து நீர் ஒழுகி கொண்டிருக்கும் நபர்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை குளுத்தி அந்த புகையை உங்கள் மூக்கால் சுவாசித்தால் மூக்கில் நீர் ஒழுகுவது நிற்கும் சளி நன்றாக முற்றிவிட்டது என்றால் கவலை வேண்டாம் அது போன்ற சளி தொல்லைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டே நல்ல தீர்வு காண முடியும் இதற்கு தேவையான பொருள்கள் தேன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி தேவையான அளவு செய்முறை சிறிதளவு புதிய இளம் இஞ்சியை நன்கு கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் மேல் தோலை சீவிய பிறகு துண்டு துண்டாக நறுக்கிக்கொள்ள வேண்டும் நறுக்கிய இஞ்சியுடன் ஒரு கப் நீர் சேர்த்து நன்கு கொதிக்க வையுங்கள் நல்ல கொதிநிலை அடைந்த பிறகு பதினைந்து நிமிடங்கள் ஆற வைக்க வேண்டும் ஆறிய பிறகு அதை ஒரு கிளாஸ் டம்ளர் அல்லது பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைத்துவிடுங்கள் எப்பொழுதெல்லாம் சளி தொல்லை அதிகமாக உணர்கிறீர்களோ அப்போது அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குடியுங்கள் இது உடலில் அளவுக்கு அதிகமாக சேர்ந்துள்ள சளியை இரண்டு மணி நேரத்திலேயே வெளியேற்ற செயல்பட தொடங்கிவிடும் இது நல்ல பலனை கொடுக்கும் சளி அல்லது ஜலதோஷம் பிடிப்பதால் பலருக்கும் மூக்கடைப்பு பிரச்சனை உண்டாகின்றது சளி நுரையீரலில் பரவுவதால் சிலருக்கு மார்பு சளி ஏற்பட்டு மூச்சிறைப்பு கடும் இருமல் போன்றவை உண்டாகின்றது இந்த சமயங்களில் ஒரு வெற்றிலையில் மூன்று மிளகு வைத்து வாயில் போட்டு நன்கு மென்று சாப்பிடுவதால் மேற்கூறிய பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் துளசி கற்பூரவள்ளி செடிகளின் இலைகளை மென்று சாப்பிடுவதும் சிறந்த நிவாரணமாகும் மழைக்காலங்களில் உடலில் இருக்கும் மூன்று தன்மைகளான வாதம் பித்தம் கபம் போன்றவற்றில் கபம் சார்ந்த பாதிப்புகளான சுவாச சம்பந்தமான நோய்கள் இருமல் தொண்டைப்புண் போன்றவை அதிகம் ஏற்படுகின்றது இந்த காலங்களில் கண்டங்கத்திரிக்காய்கள் கொண்டு செய்யப்பட்ட குழம்பு கூட்டு போன்றவற்றை சாப்பிடுவதால் கபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் குளிக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் இதமான வெந்நீரில் குளிப்பது பொதுவாக உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மழைக்காலங்களில் கொள்ளு ரசம் தயாரித்து அவ்வப்போது பருகி வந்தால் ஜலதோஷம் தொண்டைக்கட்டு இருமல் போன்றவை முற்றிலும் நீங்கும் இந்த கொள்ளு ரசத்தை குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகம் கொடுத்து வந்தால் மழைக்காலங்களில் நோய்கள் ஏற்படாதவாறு தடுக்கலாம் நமது நாட்டில் மழைக்காலங்கள் கொசுக்களின் உற்பத்தி காலமாக இருக்கின்றது மலேரியா டெங்கு யானைக்கால் வியாதி சிக்கன் போன்றவை கொசுக்களினால் ஏற்படும் நோய்களாகும் இதில் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் தன்மை கொண்டது வீட்டில் கொசுக்கள் சேராமல் இருக்க நொச்சி செடிகளின் இலைகளை கொண்டு புகை போடுவதால் கொசுக்களை விரட்டலாம் ஆரஞ்சு பழங்களின் தோள்களை நிழலில் உலர்த்தி அதன் பிறகு அந்த தோள்களை கொளுத்தி போட்டால் கொசுத்தொல்லை நீங்கும் நிலவேம்பு கசாயத்தை அவ்வப்போது அருந்துவது மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் சித்த மருத்துவ முறையாகும் இன்றைய இந்த மருத்துவ தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்ல நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி